வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா. இன்றைக்கி நம்ம ஆன்லைன் தமிழா சேனலில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிஎஸ்ஐஆர்லேருந்து நம்மளுக்கு ஜாப் வேகன்சி ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து நம்மளுக்கு ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. தென் என்ன மாதிரியான போஸ்டிங், அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றத பற்றி எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் அவங்க வந்துட்டு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் எத்தனை ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ், 12 ஜாப் வேகன்சி. ஒவ்வொரு ஜாப் வேகன்சிக்கும் என்ன மாதிரியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சேலரி அப்படின்றதெல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாப் வேகன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலே வந்துட்டு போதும். எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸோ சம்திங் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. 18,000 சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ்லாமே வந்துட்டு பேஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததும் அதே மாதிரி தான். இதுக்கு வந்துட்டு பிசிஏ, அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபா தான் சேலரி. தென் அது மாதிரியான இந்த மாதிரி 12 ஜாப் வேகன்சிக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 வகையான சேலரிஸ். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடீஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்லாம் ஆகுது. ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்துட்டு இந்த ஜாப் வேகன்சிக்கெல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இன்டர்வியூ பேஸில் தான் வந்துட்டு இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. தென் இன்டர்வியூ டேட்லாமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்ன, அதாவது என்னென்ன ஜாப் வேகன்சிக்கு என்னென்ன டேட்டில் எல்லாமே வந்துட்டு இன்டர்வியூ, அதே மாதிரி டைமிங் முதல் கொண்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது வந்துட்டு என்ன மாதிரியான, அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு லிங்க்கை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு தேவைப்படுது அப்படின்றது எல்லாமே, என்ன மாதிரி ப்ரூஃப்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் வேகன்சி பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது வந்துட்டு இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பாருங்கள். தென் அடுத்தது வந்துட்டு இதில் என்ன ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராஜுவேட் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஜாப் வேகன்சிக்கு வந்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இல்லை நான் ஃபைனல் இயர் இந்த இயர் வந்துட்டு ஸ்டடி முடிச்சுட்டு நான் அப்படியே ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலாம் வந்துட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 28 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எஸ்சிஎஸ்டிக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் மேக்ஸிமம் வந்துட்டு 32 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கண்டிஷன்ஸ்லாமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த ஒரு ஜாப் வேகன்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அவங்க கீழே செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கு, வெப்சைட் இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்ததில் சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி வீடியோ பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஆன்லைன் தமிழா சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.